अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिकजगेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्टार्थ सिद्धये अनैत्य नेयर्களுக்கும் ஜோதிஷகஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். மாசி மாத பலன்கள் பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் மார்ச் 14ஆம் தேதி வரை உள்ள மாத பலன்களில் தமிழ் மாத பலன்களை இப்போ பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதம் சொல்லணும், அதாவது பிப்ரவரி 25ஆம் தேதி முதல் மார்ச் 23ஆம் தேதி வரை ஐந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறது. இந்த ஐந்து கிரக சேர்க்கையிலையும் இந்த ஜீவ காரகன் சொல்லுவோம், அந்த விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு காரகன், எந்த சம்பவம் நடந்தாலும் சரி, எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் சரி, சந்திரனுடைய இணைவு இல்லாமல் அந்த ஒரு விஷயம் நடக்காதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது பார்க்கல, இந்த ஐந்து நாட்களில் சந்திரனுடைய இணைவு மகர ராசியில் சஞ்சரிக்க போகிறது. மகர ராசியில் கிட்டத்தட்ட ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது மகர ராசியை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இடங்கள், அந்த இடங்களில் அதிகமான வெப்ப தாக்கங்களும் அதிகமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் இயற்கை சீற்றங்களும் நிலச்சரிவுகளும் அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், மழை பேரான வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஒரு ஐந்து கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம்னு சொன்னால், இப்போ இருக்கிற ட்ரெண்டில் சொல்லணும்னா வைரஸ் வேக்சின் மியூட்டேஷன் ரிப்பீட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ஒரு புது விதமான வைரஸ் மறுபடியும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லாரும் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன். மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிதுன ராசி நண்பர்கள் என்ன பல பேர் வந்து திட்டி தீத்துன்னு இருக்காங்கன்னு தெரியும். ஆனாலும் நான் உங்கள் ஒரு நண்பனாக உங்களுக்கு நான் சொல்கிறேனே தவிர எந்த விதத்துலையும் காயப்படுத்தணுங்கிற ஒரு உத்தேசத்தில் நான் சொல்லலை. பிகாஸ் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எனக்குமே கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாலுமே இந்த ஒரு நிலைமையில் இந்த மாதம் பல விதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது. ஏன்னா எட்டாம் இடத்துல கிட்டத்தட்ட 3-4 கிரகங்களுடைய சேர்க்கை, அதே மாதிரி சந்திராஷ்டமத்துடைய வேலை, இதெல்லாம் ரொம்ப படுத்தின்னு இருந்தது லாஸ்ட் ஒரு வாரமாக. ஆனால் இந்த வாரத்திலிருந்து இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை. ஏன்னா 9ஆம் இடத்துல சூரியன் புதன் குருவுடைய சேர்க்கை இணைவு ஏற்படுவதுங்கிறது கடவுளை அனுகிரகம், பிரார்த்தனை பண்ணிக்கங்க. உங்களுடைய முன்னோர்களின் வலிமை, நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா விதமான புண்ணியங்கள், உங்கள் பித்ருக்கள் பண்ணக்கூடிய அம்சங்கள், உங்கள் பெற்றோர்களின் ஆசீர்வாதம், அவர்கள் மூலியமாக பல பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் தீர்வு காணுங்க. உங்களுக்கும் பாஸ்கர் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். 1, 5, 9 கூடிய பாவங்கள் செயல்படும் பொழுது தொலைதூர பயணம் ஏற்படும், நல்ல தகவல் வந்து சேரும், கோவில் குளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள், கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தியாகி வெளிவரக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் பிறக்கும். அதே மாதிரி மன ஒற்றுமை அதிகரிக்கும். இது ரெண்டு மட்டுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னொன்று பின்னாடி ஒன்று வந்துட்டு இருக்கு, கொஞ்சம் கவனமாக பாருங்கள். புதன் சனியுடைய இணைவு அஷ்டமத்தில் ஏற்படுறதுங்கிறது மிக முக்கியமான டாக்குமெண்டேஷன், பழைய வஸ்துக்கள் இது சம்மந்தப்பட்ட ரீதியில் ஏதாவது ஒரு டிஸ்கஷன் இருந்ததுன்னா ஒரு 2 வாரம் தள்ளி போட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷனை நீங்கள் தொடங்குவதுங்கிறது நன்மையை தரும். எதிர்பார்க்கக்கூடிய எச்சரிக்கக்கூடிய திடீர் விஷயங்கள் எல்லாத்துலையுமே கொஞ்சம் பதட்டப்படாமல் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய அமோகமான ஒரு ஆற்றல் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்க போகிறது. புதிய வேலை வாய்ப்புகளுக்காக அப்ளை பண்ணியிருந்தால், இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தால் 3-9 பரிணாம வளர்ச்சி சமசப்தம பாவங்கள், அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு தகவல் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஏற்படலாம், வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றியை தரக்கூடிய அமோகமான ஒரு ஆண்டாக இந்த ஒரு மாதம் இருக்க போகிறது. ஸோ பெண்களுக்கு மிக முக்கியமாக மன மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் நடக்க போகிறது. ஏன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறது, 7ஆம் பாவத்தில் 7ஆம் இடத்துல செவ்வாயும் சுக்கரனுடைய இணைவு ஏற்பட்டுள்ளது. அதாவது உங்களுடைய ராசி பிரகாரம் பார்க்கும்பொழுது 5, 6, 11, 12 கூடிய பாவங்களுக்கான ஓனர்ஷிப்பு சுக்கரன் செவ்வாய் 2 பேரும், அவங்க 2 பேரும் 7ஆம் இடத்துல பிப்ரவரி 27ஆம் தேதி வரைக்கும் இருக்காங்க. அதனால் வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன தகராறுகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் இது எல்லாமே லைட்டாக வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய குணங்கள் இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக போகிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த 8ஆம் பாவத்துடைய வேலைகள் செய்யும் பொழுது எதுவுமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் டான் எடுத்து நீங்கள் அந்த இடத்துலேருந்து எப்படி வந்து நழுவ முடியும் அப்படின்னு மட்டும் பார்த்துங்க. அதாவது அந்த பிரச்சனைகள்லேருந்து ஓடி போக நான் சொல்ல, நான் அந்த பிரச்சனைகள்லேருந்து சாமர்த்தியமான தீர்வை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு ரத்த நாணங்கள் ஏற்படும், 3ஆம் பாவம் செயல்படும். ஏன்னா மிதுனம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் இடம். ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கிறது மூளை செயல்திறன், ரத்தம், நாணங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல ஐடியாஸ் கிடைக்கும். அந்த ஐடியாஸை வச்சு நீங்கள் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஒரு மாதம் உங்களுக்கு இருக்கிறது. எல்லா விதத்துலையுமே நன்மை பெறக்கூடிய வகையில் இருக்கிறது. மாணவ மாணவிகள்
இரவு நேரத்தில் அதிகமான கண் முழிச்சு வேலை செய்யக்கூடிய ஒரு அம்சங்கள் இருக்கிறது. தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பார்த்து கவனமாக போடணும். எந்த விதத்துலையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட ஹெல்ப் பண்ணாத ஒரு ஒரு நிலைமையில் தான் இருக்குன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் இருக்கீங்க. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100%க்கு 60% நல்லா இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 100%க்கு 70% ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கப்படுது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள், சிந்தனைகள் அதிகரிக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகளுக்காக சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு மிக முக்கியமான முடிவுகள் நீங்கள் எடுத்து அதுக்கப்புறம் செயல்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். எல்லா விதத்திலுமே நன்மை தரும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த மாதம் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்தோ சமஸ்த சன் மங்களானி பவன் த்ரோணகுண்வந்தோ ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.